வணக்கம். எங்கள் கிராமத்து தமிழ்ச்சிக்கு உங்களை எல்லோரும் நான் வரவேற்கிற வீடியோவில் இப்போ நம்ம கொரோனாஸ் பற்றி நிறைய விழிப்புணர்வுகள் எல்லோரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் நான் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இந்த இளைஞர்களை பற்றி நினச்சேன். ஏன் வீட்டை விட்டு போகிறீங்க? உங்களுக்கு என்ன அப்படி பிரச்சனை? கொஞ்ச நாள் அப்படி உள்ள அடங்கி இருந்தீங்கன்னா உங்கள் ஒருத்தரால் உங்கள் பாருங்கள் என்ன சொல்லுவாங்க ஒருத்தரீங்களா, அண்டை வீட்டை பற்ற வச்சு பக்கத்து வீட்டை பார்த்த வச்சா மாதிரி உங்களை ஊரையே நீங்கள் அழிச்சிடுற மாதிரி வெளியில் போய் ஊரை சுற்றிட்டுருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் அந்த கொரோனாஸ் வரப்போகிறது இல்லை, அந்த வியாதி பரவ போகிறதில்ல, வெளியில் போகிறதுனால நீங்கள் உள்ளே அப்படியே வரப்போகிறீங்க. என்ன தான் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க அந்த தண்ணியில் வேப்பம் அரைச்சி வச்சு மஞ்சள் அரைச்சதில் கிருமி நாசத்தில் போய் கையை களை கழுவிட்டு வா, சோப் போட்டு கழுவிட்டுவான்னு சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. மதிக்காத பிள்ளைங்க தான் வீட்டை விட்டு வெளியில் போவாங்க. நல்ல பெரியவங்களை மதிக்கிறவங்க யாராவது ஒருத்தர் உள்ளே போவாங்களா சொல்லுங்கள். எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே இருந்து ஒர்க் பண்ணுறாங்க தான், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பசங்களோட விளையாடுங்க. பசங்க இல்லைன்னா அம்மா அப்பா கூட பேசுங்க. டிவி இருக்குது, இன்னும் நமக்கு டிவியெல்லாம் இன்னும் கட் பண்ணலை. நமக்கு எல்லாம் நெட்டெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி போடிக்கிட்டே வேலை செய்யுது. இப்போ இன்றைக்கி நான் வீடியோ போட்டேன்னா நாளைக்கு தான் எனக்கே நெட்டு ஒர்க் ஆகுது. அந்தளவுக்கு எங்கள் கிராமத்தில் சுத்தமாக வசதி இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்குங்க, இந்த இடத்துல உயிர் போனால் கூட கொண்டு போய் பார்க்குறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கிடைக்காத ஒரு ஊர் தான் இந்த சி நம்மியந்தல் ஒரு கிராமம். திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து திருவண்ணாமலையிலேருந்து 18 கிலோமீட்டர். இந்த கிராமத்தில் ஒரு ஆஸ்பத்திரி கிடையாது. என்னுடைய வாயிலாக ஜீவனை வளர்க்குற ஃப்ராங்கிமாக்கு கூட கிடையாது. எல்லாம் நான் தூக்கிட்டு சென்னைக்கு தான் ஓடி வருவேன், இல்லை இங்கே வந்து கொஞ்சம் ஒரு டாக்டர் இருக்காங்க அங்கே அந்த ஏதோ ஏவோ வச்சு நடத்துகிறாங்களாம் அந்த அனிமல்ஸ் இதுன்னு. அவங்களும் ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான், அதுவும் போகிறதுக்கு எங்களுக்கு பயம். இப்படி ஒரு சூழ்நிலையை நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு இந்த இடத்துல இருக்கோம். சென்னையில் தடுக்கி விழுந்த ஹாஸ்பிட்டல் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு அங்கே. இங்கே வந்து எங்களுக்கு என்ன இப்படி போனால் ஒரு கத்திரிக்காய் பிச்சு வந்து சாப்பிட்லாம், வெண்டைக்காய் வச்சு சாப்பிட்லாம், ஒரு பச்சை மிளகாய் கிடைக்கிது, ஒரு மாங்காய் கிடைக்கிது, இதுதான் கிடைக்குமே தவிர அதையே தொடர்ந்து எத்தனை நாள் நம்ம வச்சு வச்சு சாப்பிட்றது. அதுக்கே இந்த பிள்ளைங்களுக்கு போர் அடிச்சு போகுதுன்னு கத்துறா. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து விழிப்புணர்வு தான், வீட்டில் தயவுசெய்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ இல்லை கணவர்மார்கள் வெளில போன மனைவியர்களோ யாரை தயவுசெய்து அனுப்பாதீங்க, ஆம்பளை பிள்ளைங்களும் அனுப்பாதீங்க. காவல்துறையினரும் மனுஷாளுங்க தான். நீங்கள் ஒரு நாள் யூனிஃபார்ம் போட்டு நின்று நடுரோட்டில் நின்று டியூட்டி பார்த்து பாருங்களேன் எவ்வளோ வேதனைப்படுவீங்கன்னு. உண்மையிலே என்கிட்ட ஒரு கொம்பையோ வேற ஏதோ கொடுத்தாங்கன்னு வச்சு வாட்ச செம்மையாக அடிச்சுருவேன், நானே நல்லா வச்சு வாங்கிடலான்ருக்கேன். அவ்வளோ ஆத்திரம் எனக்கு கோபம் இங்கே இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து இப்போ வர முடியாது, சென்னைக்கு போக்குவரத்தும் கிடையாது, எல்லாமே தடப்பட்டு ஒரு நேரத்தில் நம்ம இருக்கிறோம். எனக்கு சக்கர மாத்திரை கிடைக்காம நான் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வெறும் இன்சுலின் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் எல்லாம் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் எல்லாம் ஒரு மெடிக்கல் ஷாப் வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு கிடைக்கிதுப்பா, எங்களுக்கு எதுவுமே இங்கே இல்லை. அதனால் தயவுசெய்து உங்களை இந்த வீடியோ மூலமாக நான் கையெடுத்து கெஞ்சி கேட்குறேன், இளைஞர்கள் இதை பார்க்குறவங்க தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்தையாவது. தயவுசெய்து என்னோடய வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வெளியில் போகாதீங்க. ஒவ்வொரு போலீஸ் அதிகாரமும் கையெடுத்து கும்பிடுறாங்க. முதல்ல உங்களெல்லாம் கையெடுத்து கும்பிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஏபிசிடி எழுதுறனா ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறோம், ஒரு கை மேலே ஒரு அடி போட தான் செய்கிறோம். அடித்து இது எழுது தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? முதல்ல இல்லைப்பா இப்படி எழுதுனப்பா இப்படி செய்யப்பான்னு சொல்லுவோம். அப்படியே அந்த குழந்தை எழுதலைன்னா ஒரு அடி அடிக்க தான் செய்வாங்க. குழந்தைங்கள இல்லை, கொஞ்சம் ஒரு 1வது 2வது படிக்கிற குழந்தைங்களாம் அடிக்க தான் செய்வோம். யாருமே எல்கேஜி குழந்தைங்களாம் அடிக்க மாட்டோம், அன்பாக தான் சொல்லி அதுங்களை எழுதுவார். இன்னும் வளம் அடிக்கிறது ஆசிரியர் ஒரு குழந்தைய அடிக்கிறாங்கன்னா எதுக்கு? அதை அடிக்காதால்தான் குழந்தைங்களுக்கு நல்ல பண்புகள் வரும், படிப்பறிவு வரும், இப்படி தான் உருவாக்கி கொண்டு வர முடியும். அப்பேற்பட்ட ஆசிரியர்களை அடித்தா மட்டும் நம்ம எல்லாம் பேசாமல் தானே இருக்கோம். ஒரு அதே மாதிரி தான் காவல்துறை, உங்கள் நல்லதுக்காக தான் அடிக்கிறாங்க. அடிச்சாலாவது நீங்கள் திருந்துவீங்கன்னு பார்க்குறாங்க. அப்படவும் இப்படி எதிர் குதிச்சு அப்படி எதிர் குதிச்சு ஓடிட்டு போகிறீங்க, நல்லா இருக்கா இதெல்லாம்? ஒரு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. டிவிலையும் வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்பில் ஷேரிங் வந்துகிட்டே இருக்குது. தயவுசெய்து நான் நிறைய பேசுறதுக்கு விரும்பலை, உங்களை எல்லாரும் அந்த காவல்துறை சார்பாக நான் கையேற்று கூப்பி கெஞ்சி கேட்குறேன். எவ்வளோ பேர் தெரியுங்களா கஷ்டப்படுறாங்க, ஊர்கால் படையிலிருந்து காவலர் படையிலிருந்து பெண்கள் ஆண்கள். ஏங்க பாத்ரூம் கூட போக முடியாதுங்க லேடிஸு, இப்போ அசிங்கமாக சொல்லணும்னா அந்த ரோட்டில் நின்னாங்கன்னா எங்கெங்க போவீங்க? சாதாரணமே பெண் காவலர்கள் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஒரு ரோட்டில். இந்த இப்போ இருக்கிற லைஃப்பில் இன்னும் சுத்தம் கிடையாதுங்க. இப்போ நம்ம வாழ்ந்துருக்க இந்த கொரோனாஸ் வியாதியால் வெளியில் சுத்தமாக போக முடியாது. தயவுசெய்து பிள்ளைங்கள்லாம் உங்களால் கெஞ்சி கேட்குறேன், தயவுசெய்து இந்த காவல்துறை சார்பாக நான் கேட்டுக்கிறேன், போகாதீங்க போகாதீங்க வெளியில் போகாதீங்க. ஒரு கஞ்சி சீரகம் போட்டு காய்ச்சி என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து அனுபவிச்சு தான் ஆகணும்.
ஏன்னா ஒரு நாள் எங்கள் பிள்ளை இந்த சமையலுக்கு இந்த சமையல் பண்ணும்போதே இங்கே எல்லாம் கிடைக்கிற ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வீட்லேயே தோட்டத்தில் கிடைக்கிறத வச்சு சாப்பிடும்போதே எங்கள் பிள்ளை கஷ்டப்படுறான், எங்கள் வீட்டுக்காருக்கும் முகம் சுழிக்கிறாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் கிடைக்கிறத வச்சு கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்குங்க. ரொம்ப நன்றி இந்த வார்த்தைகள் கேட்டதுக்கு.